வியூவர்ஸ், நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மதியம் செஞ்ச சாப்பாடு மீதம் ஆயிடுச்சா, வச்ச குழம்பெல்லாம் காலி ஆயிடுச்சா, சாதத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சாதமும் வீணாகாது, நீங்கள் சத்தாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானவொடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வதங்கி வர வரையும் வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். இது பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல சத்தாக இருக்கும். இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். ஆனால் இது வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சுக்கலாம். சாதமும் வீணாகாது, நம்ம குழம்பும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினவொன்று, ஒரு பச்சை மிளகாவும், நீள நீளமாக கட் பண்ண கேரட் ஒன்று, 4-5 பீன்ஸு நீளமாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குடமிளகா, ஒரு பாதி குடமிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும், 90% வேகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே வேகட்டும். எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப் அளவுக்கு தான் சாதம் எடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காய்கறியும் சரி மசாலாவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை இது கூட நான் சேர்க்குறேன். அப்போ வந்து நம்ம வீட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் இல்லை, அதனால நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். கொத்தமல்லியோட காம்பை தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி காம்பை வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் மதிய லஞ்சுக்கு வந்து வாழைப்பூ பக்கோடா செஞ்சுருந்தேன், அது கொஞ்சம் மீதி இருந்தது. அதையுமே இதில் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வீட்டில் வச்சே நம்மளோட சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.